ஹாய், திஸ் இஸ் ஜிப்ரான் ஹியர். இன்றைக்கி ரொம்பவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன். அது என்னென்னு சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு குட்டி கதையை சொல்கிறேன், கவனமாக கேளுங்க. லண்டனில் வேர்ல்டு ஃபேமஸான ஒரு ஷூ கம்பெனி இருந்துச்சு. அவங்க அவங்களோட கம்பெனியோட பிரான்ச்சை வேர்ல்டில் உள்ள வெவ்வேறு நாடுகளில் தொடங்கணும்னு முடிவு பண்ணாங்க. அதுக்காக சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட்டில் நிறைய புது எம்ப்ளாயீஸை ரெக்ரூட் பண்ணவும் செஞ்சாங்க. அந்த எம்ப்ளாயீஸை வெவ்வேறு நாடுகளுக்கு அனுப்பி அந்தந்த நாடுகளோட நிலவரத்தை அனலைஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி அத்தனை பிரான்ச்சஸை அந்தந்த நாடுகளில் உருவாக்கணுங்கிறது தான் அவங்க பிளானாக வச்சுருந்தாங்க. அந்த பிளான் படி ஆப்பிரிக்காவுக்கு அவங்க அவங்களோட எம்ப்ளாயீஸ் ரெண்டு பேரை அனுப்புகிறாங்க. அந்த ரெண்டு எம்ப்ளாயீஸும் ஆப்பிரிக்கா ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு அவங்க கம்பெனிக்கு திரும்ப வந்தாங்க. ரெண்டு பேருமே அவங்களோட பாஸை தனித்தனியாக போய் மீட் பண்ணி ஆப்பிரிக்காவில் அந்த கம்பெனியை தொடங்கலாமா வேணாமா, அப்படி தொடங்கினா அந்த கம்பெனியோட ஃப்யூச்சர் எப்படி இருக்குங்கிறதுக்கான ரிப்போர்ட்டை கொடுக்குறாங்க. அந்த மீட்டிங்கோட முடிவில் அந்த பாஸ் ரெண்டாவதாக வந்து மீட் பண்ண எம்ப்ளாயியை மட்டும் வேலையில் வச்சுக்கிட்டு முதல்ல வந்து மீட் பண்ண எம்ப்ளாயியை நீங்கள் இந்த கம்பெனிக்கு வேண்டான்னு சொல்லி வேலையை விட்டு தூக்கிடுறாரு. அப்படி அவங்க ரெண்டு பேரும் பாஸை தனித்தனியாக மீட் பண்ணி சொன்ன விஷயங்கள் இது தான். முதல் எம்ப்ளாயி பாஸ் கிட்ட வந்து, சார் நான் ஆப்பிரிக்கா ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டேன், அங்கே யாருமே ஷூ போடலை, ஸோ ஆப்வியஸ்லி நம்மளோட கம்பெனி அங்கே திறந்தோன்னா அது சுத்தமாக ரன் ஆகாது, யாருமே ஷூ வாங்க மாட்டாங்கன்னு சொல்லியிருக்காரு. ஆனால் ரெண்டாவதாக போன எம்ப்ளாயி, சார் நான் ஆப்பிரிக்கா ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டேன், அங்கே யாருமே ஷூ போடலை, ஸோ ஆப்வியஸ்லி நாம் நம்மளோட கம்பெனியை அங்கே திறந்தோம்னா மக்கள் எல்லாரும் ஷூ போட ஆரம்பிப்பாங்க, நம்ம கம்பெனியோட ஷூஸை அந்த நாடு முழுக்க விற்கலாம், போட்டிக்கும் வேற கம்பெனி இல்லை, ஸோ அது நமக்கு பெரிய டேர்ன் ஓவரை கொடுக்கும்னு சொல்லியிருக்காரு. பார்த்தீங்களா, காரணம் ஒன்று தான், ஆனால் அது அவங்க ரெண்டு பேருமே கையாண்ட விதம் டோட்டலாக வேற வேற, அதுக்கேற்ற மாதிரி அவங்களுக்கு கிடைச்ச ரிசல்ட்ஸும் வேற வேற. வாழ்க்கையில் நமக்கு கொடுக்கப்படுற காரணங்களை ரெண்டு விதமாக பார்க்கலாங்க. ஒன்று சாக்குப்போக்கு, இன்னொன்று முதலீடு. ஒரு காரணத்தை நாம் சாக்குப்போக்காக பார்க்குறப்போ பள்ளத்தில் பெஞ்ச மழை மாதிரி வடியாமல் அங்கேயே தேங்கி போயிடும். ஆனால் அதையே நாம் முதலீடாக பார்க்குறப்போ நதியில் விழுந்த மழை தண்ணி மாதிரி நிற்காமல் ஓடிக்கிட்டே இருப்போம். அண்ட் என்றைக்குமே தேங்கின தண்ணியை விட ஓடுற தண்ணிக்கு தான் மவுஸ் ஜாஸ்தி, அதுதான் ஆரோக்கியமானதும் கூட. ஸோ இனிமேல் காரணங்களை சாக்குப்போக்காக பார்க்குற ஆட்டிடியூடை ஒரு சாக்கு மூட்டையில் கட்டி தூக்கி போட்டுட்டு அந்த காரணங்களையே முதலீடாக மாற்றி மாஸ் பண்ணுங்கள். பிகாஸ் winners never give excuses and the ones who never give excuses shall only become winners. உன் வாழ்க்கை உன் கையில்.